Hi friends, welcome to my channel Patient to Actions. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கான முயற்சி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ல பேக் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு பழைய சுடிதார் இருந்துச்சு, அதில் வச்சு தான் வந்து இந்த பேக் வந்து தைச்சிருக்கேன். நீங்கள் சுடிதார் பழைய பீஸ் ஏதாவது இருந்தாலும் தைக்கலாம், வேறு ஏதாவது புதுசாக வாங்கி ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அருங்கோணம்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த ஷேப்பில் வந்துட்டு எப்படி தைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். பாருங்கள், பேப்பரில் எப்படி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கிளாத்தில் கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பேப்பரில் வந்துட்டு பாருங்கள், நீளம் 10.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க, அகலம் 4.5 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு இப்படி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. பாருங்கள், நீளம் வந்து 10.5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம், அகலம் 4.5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம் இல்லைங்களா. அதில் ஒரு பகுதி இப்போ கீழ்ப்பகுதியில் வந்துட்டு 4.5 சென்டிமீட்டரை பாதியை பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2.5 கிடைக்கும். கிடைச்சிருச்சு இல்லைங்களா, பாருங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நீளத்தை எப்படி கொஞ்சம் கட் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, மேலே இருந்துட்டு 10.5 சென்டிமீட்டர் சொன்னோன்னா அதில் வந்துட்டு 6.5 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமுமே. இப்போ பாருங்கள் நான் எப்படி காமிக்கிறேன்னா அதே மாதிரி 6.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 3 புள்ளி கிடைச்சிரு இல்லைங்களா. அதை வந்துட்டு நீங்கள் இந்த கீழ் புள்ளியோடு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டல் ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி தான் வளைவாக கொண்டு வந்து முடிங்க. முடிச்சுட்டு இதை வந்துட்டு இப்போ வெட்டிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள். நம்ம வெட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் அந்த பெட்டல் ஷேப் கிடைக்கும். இந்த ஷேப்காக தான் வந்துட்டு உங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் சொன்னேன். இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அது பாதிய அளவு பிரிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணி உங்களுக்கு வெட்டினீங்கன்னா அந்த பெட்டர் ஷேப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா கிடைக்கும். இதை வந்துட்டு கிளாத்தில் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரிவர்சபிள் அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே வந்துட்டு மெயின் கிளாத்தே ரெண்டு கிளாத்தாக எடுத்துக்குவோம். இப்போ நான் லைனிங்க்கு வந்துட்டு அரிசிப்பை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் இருந்தாலும் கேன்வாஸ் வந்து வச்சு தச்சிக்கலாம். பாருங்கள் மெயின் ஃபேப்ரிக் வந்துட்டு நான் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன். சுடியோட கலர்லேயே வந்துட்டு உள்ளே கொடுக்குற கலரும் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு அதே கலர் தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது, நீங்கள் எந்த கலர் இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அந்த லைனிங் வந்து 6 பீஸ் எடுத்துக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக் வந்துட்டு நீங்கள் 6 கலர் 6 ரெண்டு 12 பீஸாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து கைப்பிடிக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இதோடய அகலம் வந்துட்டு 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க, நீளம் 12 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீ லைனிங்கும் அதே அளவில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து நீங்கள் ரெண்டு கலராக கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டு கலர்லேயும் 6 பீஸாக எடுத்துக்கோங்க. ஒரே கலர் தான் எடுக்கணும்னா நீங்கள் மொத்தமாக 12 பீஸாக எடுத்துக்கோங்க. இப்போ லைனிங் எப்படி வச்சு தைக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ இந்த அரிசி பையை வந்துட்டு இந்த ஒயிட் சைட் வந்து எனக்கு வெளியே தெரியுற மாதிரி நான் வச்சு தைக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு அந்த பிரிண்ட் இருக்க பக்கம் வச்சு தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம். பாருங்கள் எப்படி தைக்கிறதுன்ட்டு. மெயின் ஃபேப்ரிக்கோட வந்துட்டு நல்ல பக்கம்லாம் வெளியே தான் இருக்கும். நம்ம வந்துட்டு அந்த ராங் சைடு இருக்கு இல்லைங்களா, அதை அந்த பக்கம் வந்துட்டு லைனிங் எப்படி வச்சு தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் அந்த ஒயிட் கலர் வந்து நம்மளுக்கு மேலே தெரியற மாதிரி வச்சு தைக்க போகிறோம். பெட்டல் ஷேப் என்னவோ அதே மாதிரி கீழே வந்துட்டு வளைச்சு நீங்கள் வந்துட்டு கொண்டு வாங்க. அதே மாதிரி இருக்கிற 6 பீஸ் மட்டும் நீங்கள் வந்துட்டு தைச்சி வச்சுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக் வந்து 12 பீஸ் சொன்னேன் இல்லைங்களா, லைனிங் வந்து 6 தான் சொல்லியிருப்பேன். மெயின் ஃபேப்ரிக்கில் வந்துட்டு நீங்கள் 6 பீஸ்க்கு மட்டும் நீங்கள் லைனிங் கொடுத்தா போதும், மீதி இருக்க 6 வந்து நம்ம லைனிங் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வெள்ளை பக்கம் வந்துட்டு உங்களுக்கு வெளியே தெரியுமா வச்சாலும் நல்லா நீட்டாக தான் இருக்கும். எப்படின்னு நம்ம வந்து தச்சிட்டு திருப்புறப்ப எந்த கலர் கொடுத்தாலும் வந்து நம்மளுக்கு அது வெளியே தெரிய போகிறதில்ல. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த பிரிண்ட் பக்கம் வெளியே வேணுனாலும் சரி, நல்ல பக்கம் வெள்ளை கலர் வந்துட்டு வெளியே தெரியற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி உங்களுக்கு வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பெட்டலில் தான் இந்த வளைவெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் அந்த இலை மாதிரி ஈர டிசைன் வந்து வளைஞ்சு வரதுக்காக உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன். இதே மாதிரி அந்த 6 பீஸும் வந்துட்டு தச்சு எடுத்துக்கோங்க. ஆறுமே தச்சாச்சு. அடுத்து வந்துட்டு இந்த பேக் ஷேப் எப்படி வந்து தச்சு முடிக்கலாம் அப்படின்னு இப்போ வந்து காமிக்க போகிறேன். 6 பீஸும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ இதை வந்துட்டு எப்படி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம்னா லைனிங் வச்சுட்டு
லைனிங் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கில்லைங்களா, அந்த 6 பீஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ண போகிறோம். லைனிங் இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, மெயின் ஃபேப்ரிக்கே மீதி 6, அதை வந்துட்டு தனியாக வந்துட்டு பாக்ஸ் பேக் ஷேப்பில் வந்துட்டு தைக்க போகிறோம். எல்லாம் ஒரே ஃபார்மேட் தான். ஃபஸ்ட்டு இது எப்படி தைக்கிறது உங்களுக்கு அமைச்சிட்றேன் பாருங்கள். ரெண்டு துணியோட ரெண்டு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த ஓரத்தை மட்டும் எனக்கு கீழே வரைக்கும் இந்த ஷேப் என்னவோ அந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து நீங்கள் கீழே வரைக்கும் அடிச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் சரி இது முடிக்கிறப்பையும் சரி ரெண்டு தையல் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க, ரெண்டு தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. ஆறு வச்சு தைக்க போகிறோம் இல்லைங்களா, அந்த ஆறுமே வந்து தைச்சி முடிக்கிறப்ப ரெண்டு ரெண்டு தையலாக ஆரம்பித்து முடிச்சுக்கோங்க. இந்த ரஃப் அடிப்போன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் பாருங்கள். ரஃப் அடித்து ஆரம்பிச்சுக்கோங்க, முடிக்கிறப்பையும் முடிச்சுக்கோங்க. மற்றபடி ஒரு தையல் போட்டால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன். மீதி இருக்க நாலுமே வந்துட்டு இதே மாதிரி தான் வந்துட்டு ஜாயின் பண்ணுவோம். ஒன்று தச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி அடுத்தது அடுத்த பீஸ் எப்படி வச்சு தைக்கணும்னு பாருங்கள். அதே மாதிரியே தான் நல்ல பக்கத்தை வந்துட்டு இன்னும் அந்த துணியை நல்ல பக்கமும் ஒன்றா பார்த்துட்டுருக்க மாதிரி வச்சுட்டு தையல் விட போகிறோம். இதே மாதிரி எல்லாமே இப்போ தச்சுட்டு முடிக்க போகிறோம். அடுத்தடுத்து வர எல்லா பீஸுமே அப்படி தான் வச்சு தைக்க போகிறோம். ரெண்டு தையல் போட்டு ஆரம்பித்து முடிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. மேலே ஆரம்பிக்கிறீங்க, கீழே அந்த வளைவு முடிகிற வரைக்குமே வந்துட்டு நீங்கள் தையல் விடுங்க. மூணு தச்சுருக்க இல்லைங்க, மீதியும் தச்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஆறுமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி ஒன்றா ஜாயின் பண்ணால் அதே மாதிரியே தான், எப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் அடித்தோமோ அதே மாதிரி தான் இந்த ரெண்டு பீஸையும் வந்துட்டு நம்ம அடிக்க போகிறோம். தச்சதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு உள்ளே வந்துட்டு இப்படி தான் இருக்கும், அந்த ஷேப் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா, அதுதான் பாருங்கள். ஃபுல்லாக வந்து தச்சு முடித்தாதான் கீழே வந்து இங்கே வந்து அந்த ஹோல் தெரியாமல் இருக்கும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்துட்டு அங்கே ஒரு தையல் லைட்டாக வந்து போட்டுவிட்ருங்க, ரஃப் அடித்த மாதிரி போட்டு விட்டுருங்க கீழ் பக்கம் சொல்கிறேன். அதே மாதிரி மீதி 6 துணி இருக்கு இல்லைங்களா, மெயின் ஃபேப்ரிக் அதையும் வந்துட்டு இதே ஃபார்மேட்டில் தச்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இதுக்கு லைனிங் கொடுக்கல, அவ்வளோதான் வித்தியாசம் பாருங்கள். அதே மாதிரி தச்சு எடுத்துட்டோம், தச்சதுக்கப்புறம் துணியை திருப்பிக்குங்க. இப்போ ரெண்டுமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதுக்கான கைப்பிடி எப்படி தைக்கிறதுன்னு காமிக்கிறேன். கைப்பிடி வந்து மொத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக உள்ளே வந்துட்டு நான் அரிசி துணி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. இங்கே கேன்வாஸ் கொடுக்கறதுனாலும் சரி, நான் வந்து லைனிங் வந்து அரிசி போய் கொடுத்துருக்கனால இங்கேயும் கைப்பிடிக்கு அதே கொடுத்துக்கிறேன் பாருங்கள். 3.5 சென்டிமீட்டர் சொன்னேன் இல்லைங்களா, ரெண்டு ஓரத்தையும் ஒன்றா மடிச்சுட்டு அதை இன்னொரு மடி மடித்து நம்ம வந்து தையல் விட்டுக்கு போகிறோம். நாடா அடிப்போம் இல்லைங்களா, அது மாதிரி தான். ஆனால் இது என்ன கொஞ்சம் பட்டையாக அடிக்க போகிறோம், அவ்வளோதான் பாருங்கள். ரெண்டு பக்கம் ஓரம் அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு நடுவில் ஒரு தையல் விடுறதுனாலும் நீங்கள் விட்டுக்கலாம், உங்களுக்கு வந்து நல்லா பட்டையாக கிடச்சிரும். அடுத்து பாருங்கள் இந்த பேக் வந்துட்டு எப்படி இனிமேல் தைக்க போகிறோம், கைப்பிடி வச்சு தைக்க போகிறோம்னு பார்க்குறோம்.
இது அப்படியே இருக்கட்டும். இது வந்துட்டு இப்போ நல்ல பக்கம் திருப்பி விட்டுறீங்களா? இது வந்துட்டு இப்போ ஏற்கனவே தச்சு வச்சுருக்க பையோட உள்ளே வந்துட்டு வைக்க போகிறோம். வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு பின் பண்ணிக்கோங்க அகலாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், அந்த தச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஜாயிண்ட்டும் இந்த ஜாயிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆறு சைடும் அதே மாதிரி இருக்கணும். பாருங்கள், ஜாயிண்ட் எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கணும். பாருங்கள், நாலு பக்கமாக வந்து நம்ம இப்போ பின் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து கைப்பிடி எங்கே வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். துணியில் வந்து ஆறு பக்கமாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ரெண்டு பக்கம் மூணு மூணாக இருக்கும். அந்த மூணில் பாருங்கள், மூணு மூணாக இருக்கு இல்லைங்களா, அதில் சென்டர் பகுதி எதுவோ நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று ரெண்டு மூணுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே பக்கம் ஒன்று ரெண்டு மூணு வருது இல்லைங்களா. இப்போ இந்த ரெண்டாவது பக்கத்தை, இந்த பக்கம் ரெண்டாவது, அந்த பக்கம் ரெண்டாவதும் பார்த்தாவே தெரியும். தைக்கிறப்பே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். பாருங்கள், ரெண்டாவது பக்கம் கைப்பிடி வந்து உள் பக்கமாக வச்சு தைக்க போகிறோம். ஏன்னா உள்ளே வச்சு தைச்சிட்டு நம்ம திருப்புறப்ப வெளியே வரோம், அதனால் உள் பக்கம் தான் வச்சு தைக்கணும். உங்களுக்கு போன வீடியோலேயே வந்துட்டு நான் போட்டிருக்கேன், அதே மெத்தடில் தான் வந்துட்டு இப்போயே நம்ம கைப்பிடி வைக்க போகிறோம். அதே மாதிரி அதுக்கு எதிர்த்த பக்கம் தான் இன்னொரு கைப்பிடி வச்சு தைக்க போகிறோம். இப்போ இது ஆறு பக்கம் இருக்குது இல்லைங்களா, அஞ்சு பக்கம் மட்டும் தைச்சா போதும். ஒரு பக்கம் வந்து தைக்காமல் விட்டுருங்க, அப்போ தான் நம்ம வந்துட்டு உள் பக்கம் இருக்கிறத வந்துட்டு வெளியே திருப்ப முடியும். ஆறு பக்கமும் தைச்சிடாதீங்க. தைக்க ஆரம்பிக்கிறப்ப கைப்பிடி எங்கே இருக்கோ அந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. அந்த கைப்பிடி எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆரம்பிங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, ரெண்டு பக்கமும் கைப்பிடி வர இடத்துல ரெண்டு ரெண்டு தையலாக போட்டுக்கோங்க. மீதி இடத்துல ஒரு தையல் விட்டு அஞ்சு பக்கம் மட்டும் தைச்சிருங்க. மீதி ஒரு பக்கம் தைக்க வேணாம், அந்த நம்ம திருப்பிட்டு நம்ம அப்புறமா தைச்சிக்கலாம். இந்த லைனிங் வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு நல்லா மொத்தமாக இருக்கணும் பேக், அந்த ஷேப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் மொத்தமான துணி இருந்தாலும் சரி, லைனிங் கொடுக்காமே நீங்கள் வந்துட்டு தைக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஒரு பக்கம் தைக்கல இல்லைங்களா, ஆறாவது பக்கம், அது பக்கமாக வந்து உள்ள கையை விட்டுட்டு நம்ம உள்ளே இருக்க துணியை வெளியே திருப்ப போகிறோம். பாருங்கள், வெளியே திருப்பியாச்சு. அதே ஹோல் வழியே உள்ளே கை விட்டு இந்த தையெல்லாம் நல்லா வெளியே எடுத்து விடுங்க, அப்படிதான் நம்மளுக்கு நல்லா ஷேப் கிடைக்கும். நல்லா கையை விட்டு நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேல் பக்கமும் லைட்டாக இல்லாமல் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, தைக்காமல் விட்டோம் இல்லைங்களா, அது வந்துட்டு இப்போ தச்சுக்குவோம். அவ்வளோதான், தச்சு முடிச்சோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது. ஏற்கனவே நம்ம தச்சிருக்கோம், ஒரு பக்கம் தான் தைக்கல அப்படிங்கிறது, நீங்கள் லைட்டாக துணி எழுத்திங்கனாவே அதுவே மடங்கிக்கும். அது மேலேயே அப்படியே நம்ம ஒரு தையல் விட்டால் போதும். ஜிக்ஸாக் ஆப்ஷன் இருந்தாலும் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஜிக்ஸாக் ஆப்ஷன் தான் என் மிஷினில் இருக்கனால நான் அதே கொடுத்துக்கிறேன். நார்மலாக நீங்கள் எப்போயும் அடிக்கிற நீர் தையல் விட்டாலும் சரி, ஆரம்பிக்கிறப்ப லைட்டாக டபுள் ஸ்டிச் போட்டு ஆரம்பித்து முடிச்சுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு பேக் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்